அதாவது சொன்னாங்க இல்லையா, ஒரு இதை உங்க கனவுக்குள்ள கொண்டு வாங்க. நாங்க சிவில் சர்வீஸ் ஆரம்பிச்ச உடனே சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து 1 இயர் போராட்டம், 1 இயர் எடுப்போம், ப்ரிலிம்ஸ் வந்து எழுதுவோம். ப்ரிலிம்ஸ் யூஸ்வலா நவம்பர்ல இருக்கும், அதாவது சாரி எப்போதும் ப்ரிலிம்ஸ் வந்து மே ஜூன்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நவம்பர் அரவுண்டு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும், மார்ச்ல இன்டர்வியூ இருக்கும், ரிசல்ட் மே மாதம் வரும். இது வந்து ஒரு 1 இயர் போராட்டம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நீங்கள் ஒரு தீபாவளி கூட நம்ம கொண்டாட முடியாது. ஏன்னா நான் தீபாவளி அப்போ எல்லாமே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்போம், வேட்டு சவுண்டோடு நாங்கள் புத்தகத்தில் இப்படியே போய்கிட்டு இருப்போம். ஒரு 4-5 வருஷமாக இப்படியே போய்கிட்டு இருந்த அனுபவங்கள் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாமில் வந்து ஜெயித்தவங்களோட தோல்வி அடைந்தவங்க நிறைய பாடங்கள் கற்றுருப்பாங்க, ரைட்டா? ஐ கேன் டெல் யூ, உங்களை பார்த்தோன்னே உங்களோட நிறைய ஷேர் பண்ணி என்னோடய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும் உடையா இருந்தது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் கடுமையான உழைப்பாக இருக்கும். ஏன் அந்த கனவை நம்ம மனசில் பேசிட்டோம், அதை விட்டு வெளியே வர முடியாது. இது அடிக்ஷன், ரைட்டா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நான் இதுவாக ஆகணும்னு உன் மனசில் நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா அதை விட்டு நீங்கள் வாங்காமல் சர்வீஸ் வாங்காமல் உங்களால் வெளியே வர முடியாது. ப்ரிலிம்ஸ் எழுதி முடிப்போம், உடனே ஒரு நாள் பிரேக் விடுவோம், அதே அதிகமாக இருக்கும். உடனே அடுத்து போய் மெயின்ஸுக்கு உட்காந்து, ஏன்னா மெயின்ஸுக்கு இருக்குது இத்துணை கொஞ்சம் குறைவான ஒரு 3 மாதம் தான். 3 மாதன்றது பெரிய பீரியடு. ஒரு டயத்தில் ஒரு நாளில் ஒரு புத்தகம் முடிப்போம், ஒரு நாளில் ஒரு புத்தகமே முடிச்சிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிருப்பீங்க நீங்கள். எல்லாமே உங்களை கொண்டு வந்துடும், உங்களுக்கு எனர்ஜி வந்துடும், உங்களை புல்லிங் ஃபேக்டர் வந்துடும் எல்லாமே. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு உங்களுக்கு ஒரு உந்துதல், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் வேணும். அதுதான் உங்கள் கனவுல இருக்கும். தூக்குனா என்ன தெரியுமா வரும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேற எதுவுமே வராது. அப்போ தான் நம்ம அப்துல் கலாம் நடந்தோம், தூக்கத்தில் மட்டும் வருவதல்ல கனவு, உங்கள் ஒவ்வொருவரையும் தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இதுதான் அப்துல் கலாம் சொல்லியிருக்கதா அப்படின்னு. வேற எதுவுமே கனவுல வராது. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்டர்வியூ போய் முடித்தோம்னா அடுத்து அப்படியே கூப்பிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டராக ஐஏஎஸ்ல நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு பேப்பர்ல எல்லாம் வந்து எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு கனவு வரும் ஐஏஎஸ் எக்ஸாம்ல மட்டும். கடைசி மே மாதம் ஏப்ரல் மாதம் வந்து ஏப்ரலில் வந்து ரிசல்ட், மே மாதம் ரிசல்ட் வர்றப்ப பார்த்தோம்னா நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால சர்வீஸ் வந்திருக்காரு, பயங்கரமாக அழுகையாக வரும். ஒரு நாள் ஃபுல்லாக அழுகையை அழுது 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 தொடச்சி முடிச்சுட்டு அடுத்த நாள் புஸ்தகத்தை எடுத்துருவோம். ஏன் அடுத்த நாள் புஸ்தகத்தை எடுக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் போய் கோயிலில் போய் எல்லாம் உட்காந்து அழுவோம், கோயிலில் போய் எழுது, நான் என்ன தப்பு செஞ்சேன், இவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன்ல, இதுக்கு மேலே என்ன எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கேயாவது இருக்கவங்க சொல்லுவாங்க, ஸ்கேலிங் நடந்துருச்சு. இப்போ அந்த ஸ்கேலிங் இல்லை, இப்போ நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். நம்ம அந்த பீரியடில் பயங்கரமாக ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா போன வருடம் ஒரு பாடமில் நிறைய சப்ஜெக்ட் செலக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் இல்லை அந்த பாடத்துலேருந்து செலக்ட் ஆகாமல் இருக்காங்க, அதை அடிச்சிருவாங்க. அது கூட இன்டெலிஜென்ட்டாக செலக்ட் பண்ணணும், எந்த ஆப்ஷனில் எடுக்கணும். நான் வெட்டினரி சயின்ஸாக எடுக்க வேணாம், போன வருடம் இருக்கணும் தமிழ் லிட்ரேச்சரை எடுத்து போனேன், தமிழ் லிட்ரேச்சர் ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப அருமையாக எழுத ஆரம்பிச்சிட்டேன். தமிழ் லிட்ரேச்சர் அந்த வருஷம் ஸ்கேலிங் பண்ணிட்டாங்க, உடனே அதை விட்டுட்டு வெட்டினரிக்கு தாவுனேன். நம்ம வெட்டினரி நம்மளோட ஸ்ட்ராங் ஹோல்டு, வெட்டினரி ஐ வாஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் வெட்டினரி காலேஜ். ஸோ அப்போ எவ்வளோ தெரியும், ஒரு உங்கள் பேராசிரியருக்கு எவ்வளோ தெரியும். அப்போ பயங்கரமாக எழுதியிருந்தேன், இதுக்கு மேலே எழுத முடியாதுன்னு எழுதுவேன். அந்த வருஷம் வெட்டினரியை ஸ்கேலிங் பண்ணாங்க. பட் கவலை இல்லை, கண்ணை தொடப்போம், அழுவோம், படிப்போம், வாங்குவோம். ஸோ இந்த தவிர வேறு எதுவுமே வராது. இதுக்கு காரணம் என்ன? உங்கள் மனதில் ஏற்பட போகிற ஒரு குறிக்கோள், நான் இது ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தவிர வேறு ஏதாவும் உங்களால் ஆக முடியாது. என்னுடைய ஃபாதர் ஆசைப்பட்டார், அவர் ஒரு தாசில்தார், அவர் என்னுடைய மகன் கலெக்டராகனு ஆசைப்பட்டார். அந்த உந்துதலை நோக்கி நான் கால்நடை மருத்துவர், நான் தெரிஞ்ச பிறகு சொன்னேன், இப்போ நான் கால்நடை மருத்துவரில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் ஆல்ரெடி. சின்ன எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன வயசுலேயே இவ்வளோ வளர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டிவி ஷோஸ், இது யங் சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கிட்டேன் நிறைய. கால்நடை மருத்துவத்தில் நீங்கள் நெட்டுக்கு போனீங்கன்னா என்னோடய மெட்டீரியல்ஸ், நான் எழுதுனதுகள் எல்லாம் இருக்கும். வெரி ஷார்ட் பீரியடில் இவ்வளோ வளர்ந்துட்டேன், நான் இதில் இருக்கவா அதில் இருக்கவா. என்னுடைய ஃபாதர் என்னை எனக்கு அட்வைஸ் பண்ணார், நீ பொதுத்துறையில் நீ சிவில் சர்வீஸில் போகிறப்ப இவ்வளோ தூரம் மக்களுக்கு பண்ணலாம், இவ்வளோ தூரம் உன்னுடைய குடும்பத்துக்கு பண்ணலாம், எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணார். என்னோடய லட்சியமாக அதை ஃபிக்ஸ் பண்ணேன், அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். எதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு பாடமாக இருக்கும். நாங்கள் எங்கள் சீனியர்ஸ்கிட்ட கேட்டு தான் சீனியர்ஸ்கிட்ட கேட்டு படப்போம். எங்களோட சீனியருக்கு ஐஏஎஸ் கிடைத்து விட்டதுன்னு பேப்பரில் இருக்கிறத எடுத்து என்னோட ரூமில் பேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். என்னோட ரூமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இடமே இருக்காது. எல்லா இடத்துலையும் நான் படித்து ஏன்னா போகிற வாக் பண்ணுற இடத்துலாம் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் நம்முடைய சிவில் சர்வீஸ் சம்மந்தப்பட்டதுகளாக இருக்கும். அப்போ இவ்வளோ படிக்கணுமா, சிவில் சர்வீஸ் இவ்வளோ கஷ்டமா? இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படி காலேஜ் எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி படிக்கணும், கொஞ்சம் கூட படிக்கணும், இவ்வளோதான். எங்களுக்கு தெரியாத காலம், நான் 1 மாதம் ஃபுல்லாக 18 மணி நேரம் படித்த காலம் உண்டு. ஒரு 6 மணி நேரம் தான் தூங்குவேன்,
ஒரு மொத்தமே 6 மணி நேரம் தான், 12 மணி தூங்கக்கூடாதுன்னு இருக்காங்க, 12 மணி நேரம் ஆரம்பிப்போம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மெயின்ஸ், எடுத்தோடனே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல, திடீர்னு எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஐயோ 3 மாசத்துல மெயின்ஸ் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்றோம், ஒண்ணுமே படிக்கல, படிக்க முடியுமான்னு உட்காந்து 18 மணி நேரம் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்படியெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு எப்படி தெரியாமல் படிக்க ஆரம்பிச்சு 18 மணி நேரம் படித்து இருந்தாலும் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக அதை எப்படி யூஸ் பண்ணுறது? 12 மணிக்கு மேலே நைட்டு நம்மளால் முழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ டெஸ்ட் எழுதுவோம். 12 to 3 டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுறப்ப நமக்கு தூக்கம் வராது, ரொம்ப சீரியஸாக எழுதுவோம். 3 மணிக்கு தூங்குவோம், 7 மணிக்கு எந்திரிப்போம், அடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவோம், டெய்லி இப்படி போகும். ஸோ நாங்கள் இப்படின்னு பார்த்தா உடனே ஓ இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு பயப்படாதீங்க. நாங்கள் தெரியாமல் போனோம். ரெண்டாவது, நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் சக்ஸஸ் பண்ணணும்னு போகிறப்ப இவ்வளோ அதிகமாக படிக்கணும். பட் ரைட் நவ் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணலை. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு செகண்ட் இயரில் ஃபுல் ரிசோர்ஸ் கலெக்ஷன், செகண்ட் வந்து ரிசோர்ஸ் கலெக்ஷன்வாங்க. நமக்கு தேவையானது என்னென்ன பொருட்கள் எல்லாம், நம்ம படிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், சீனியர்ஸ்ட்டு கேட்கணும். உங்களுக்கு இருக்கவே இருக்கிற பெரிய பிக்கஸ்ட் ரிசோர்ஸ் ஒரு எக்ஸாம் எப்படின்னா, அந்த எக்ஸாமை ஒரு கொஸ்டின் பேங்க் எடுத்தால் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த கொஸ்டின் பேங்க் எடுத்தால் ஓ இப்படி தான் கொஸ்டின் பேட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை நோக்கி போகணும். நான் இதில் இன்னும் மேலே எப்படி படிக்கிறதுன்னு சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த ஸ்டேஜே வரல. நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கணுமா அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மோட்டிவேஷன் மட்டும்தான் வரும். மெதுவாக போகணும், தென்றலை போல நட, புறப்பட்டு விட்டால் புயல் என்று புரிய வைப்போம், வெற்றி தேவதை உங்கள் வீட்டு வாசலை தொடும் வரை நட. தென்றலாக இரு, புறப்பட்டு விட்டால் புயல் என்று புரிய வைப்போம், வெற்றி தேவதை உங்கள் வீட்டு வாசலை தொடும் வரை நட. என்ன இதுக்கு மீனிங்னா, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டோம்னா நெவர் அதை தொடவே கூடாது. இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற வாயிலாக ஒரு நம்முடைய ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் டெல்லியில் டெல்லியில் போய் கொஞ்ச நாள் உட்காந்து, அப்போ ஃபேமஸ் இன்ஸ்டியூட் வாஜிராம் ரவின்னு, இங்கேருந்து அங்கே போய் ஃபுல்லாக தங்கி படிக்க முடியாது. ஒரு தடவை டெல்லி போய் அங்கே உள்ள வாஜிராம் ரவின்ற அந்த இன்ஸ்டியூட்டில் போய் என்னென்ன மெட்டீரியல் கிடைக்கும் இதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணி உட்காந்து படிக்கிறதுக்கு, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் போய் மெட்டீரியலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சென்னையில் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு உட்காந்து, அந்த ஸ்டேஜ் எல்லாம் இல்லை. நீங்கள் உங்களிலேருந்து ஒரு 10 பேர் 20 பேர் நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் மோட்டிவேட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து, நீங்கள் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து இத்தனை மாவட்ட ஆட்சியர் உருவாகிறீங்க, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் உருவாகிறீங்க, நம்ம தர்மபுரி மாவட்டத்தோட பெண்ணாகரம் வந்து ரொம்ப ஒரு கீழ்நிலையில் இருக்குது, அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க, 18 வயதுக்கு கீழே வந்து 5 விழுக்காடு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் டாப் ப்ரெக்னென்ட் ஆகி ஸ்பாயில் ஆகிறாங்க. யோசித்து பாருங்க எவ்வளோ பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டு. நான் பிறப்பு எங்கெங்கே போகிறோமோ அங்கே பேரண்ட்ஸ்லாம் கேட்குறோம், யாரையும் வந்து 18 வயதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்காதீங்க, 18 வேணாம், 21 அவங்க படிப்பில் என்ன லட்சியத்தோட போகிறாங்க அந்த லட்சியத்தில் போய் ஜெயிக்கட்டும், ஜெயிக்கிற வரையை வெயிட் பண்ணுங்கள், ஜெயித்த பிறகு அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் வந்துடும், அவங்களே சரியான துணையை கண்டுபிடிப்பாங்க, அவங்க வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் போய் பேரண்ட்ஸ்கிட்ட கெஞ்சிரோம் நாங்கள், ஏன் அப்படின்னு, உங்களுடைய படிப்பும் அரசு இத்தனை படிப்புக்காக அவ்வளவு தூரம் செலவு பண்றாங்க, அவ்வளவு மோட்டிவேட் பண்றாங்க, போட்டித் தேர்வுகளுக்கும் அத்தனை செய்யப்படுகிறது, நூலகங்கள் ஆரம்பிக்கப்படுது, நூலகத்தில் அத்தனை புக்குகள் தூங்கிக்கிட்டு இருக்கு. ரைட், அத்தனை ஒரு நூலகத்தில் போனோடனே செக்அப் பண்ணுவேன், அத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, புஸ்தகங்கள் கிடைக்கல. அப்போ நாங்கள்லாம் புஸ்தகத்தை நோக்கி ஓடுவோம். எங்கள் சீனியர் ஆல் இண்டியா டூர் போவாங்க, அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவோம், கெஞ்சி இந்த புத்தகம்லாம் நீங்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு. அவர் ஊரில் அவர் ஆல் இண்டியா டூர் முடிச்சு வந்தோடனே ஓடி போய் எங்களோட புக்கை கலெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கையில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, உங்களுடைய கல்லூரி நிர்வாகம் உங்களை வளர்த்து விட ரெடியாக இருக்காங்க, உங்களுடைய அரசு உங்களுக்காக ரெடியாக இருக்குது. பட் உங்கள் மனசில் ஒரு சேஞ்ச் வரணும், நான் என்னவாக ஆக போகிறேன், செலக்ட் பண்ணுங்க, அதை நோக்கி பயணிங்க. எப்படி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, எதுவும் சாத்தியம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க, அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.